யாரை வணங்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா யாரை வணங்க வேண்டும்? எனது ஆசான் முருகனை வணங்கு. ஆசான் முருகப்பெருமானை வணங்கடா. முருகா, நந்தீசா, அகத்தீசா, ராமலிங்க சாமிகளே, மாடிக்க வாசகா, திருமலை தேவா கூப்பிட்டு வர்றான். ஆக ஒரு உலக தலைவன் முருகன் தான். அவன் நாம சொல்லவே ஒரு கோடி தவம் சேர்க்கணும். அவன் இல்லை அவ்வளவு தவமா இடா, முதுவை வென்றவன்டா, சாக வென்றவன் அவன். யாரா சொல்ல முடியுமா நான் சாக மாட்டேன், எனக்கு முதுவை இல்லை சொல்ல முடியும். உன்னாலே பெரிய பெரிய மேத வளையாவது விளையாட்டாக இருக்கான். பெரிய பெரிய மேதெல்லாம் ஏய் உனக்கு சாவு இருக்கான்னு கேட்டா இருக்குடா, தடுக்க முடியுமாடா? முடியாது. நான் தடுப்பேன், தடுத்தேன், தடுப்பேன், தடுத்தேன், தடுப்பேன். நான் யாருக்கு உண்டா? என்னை கூப்பிட்றான், என்னை கூப்பிட்டுறான், அவனுக்கு அரிசிறன். அவ்வளோ பெரிய வல்லமையா, ஒளிப்பிளம்பி ஒளிச்சுடராக இருப்போம். ஒளிச்சுடறது சத்த கத்த கத்தக்கன்னு இருப்போம். அப்பப்பா என்னடைய ஆற்றல். சரி இப்போ நான் பாவம் செஞ்சிட்டேயா? அவங்க கறி சாப்பிட்டுட்டேன். அடாத பாவம் செஞ்சேன்னா செய்ய எனக்கு தெரியுதா? எனக்கு தெரியும். உனக்கு பாவம், உன் பாவத்திலேயே உங்கள் பாட்டம் பாவத்திலேயே கூட நான் பாவிதாப்பா கறி சாப்பிட்ருக்கேன், அடாது செய்வேன். பிறகு பொறாமை உள்ளவ தான், எல்லா கொடை கெடுக்கிட்டுருந்தேன். உண்மைதான் தெரியும் எனக்கு. ஆனால் நான் தூய்மையானவன், நான் தூய்மையானவன், உண்மையானவன், ஆற்றல் புரிந்தியவன். எதையும் செய்வேன். மழையை பெய்ய வைப்பேன், மழையை பெய்ய வைப்பேன், எடுத்து வைப்பேன். அதை அவர் கையில சொன்னார். கிடையா மழை பெய்யும் அப்பா என்ன என்ன முருகான்னு. ஆ இது அதான் எங்க நாங்கள் நிறுத்த அப்படி இருக்கிற படையில மழை அடிக்கிறான். இந்த மழை அடிக்க அந்த மழை அடிக்கிறான். மழையை தூக்கு பிடிப்பட்ட உலகத்தில் வெல்ல முடியாது. ஒன்று அவன் செய்வாது முருகான் சொன்ன அவனு கேட்கணும். வேற ஒன்றும் வேண்டாப்பா, உன் திருவடி பூசிக்கணும்ப்பா தாயி. உன் திருவடி பூசித்து ஆசி வரணும், அது ஒன்று போயிடா. அப்போ என்ன செய்யறான்? முதல் பூசிக்கும் போது அறிவு வரும். அப்போ என்ன செய்ய தயவு செஞ்சு வரும், கொடுக்கக்கூடிய மனம் வரும். ஆக நான் சும்மா சும்மா இதாக வந்த என்னுடைய செயல்பாடு சொல்கிறேன். காலை எதிரிக்கும் போதே அகத்தீசா நிந்திருப்போம், படுக்கும் போது அகத்தீசப்போம், போகும்போது வரும்போது அப்போ இதாகும். ஆக சும்மா அருள் உடனே வேறும் இல்லை, என் அனுபவம் தான். அடிப்படை நீங்கள்லாம் முருகா சொல்லுங்கள். முருகா சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, இந்த பாவி ஒரு பாரா பார்ப்பா அப்படின்னு எனக்கு சொல்லிட்டேன். கூட சொல்ல ஆனால் இப்போ நான் கூட சொல்வேன். முருகா அடியனை ஒரு பாரப்பன்னு சொல்லுவேன். ஆனால் நான் சொல்லும் போது நான் பாவிதான் என்பது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.